ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஸ்வஸ்டிக் போடும்போது இது 4 போட்டு 1 2 3 4, இது 1 2 அந்த ரேஷியோவில் போட்டோம். அப்புறம் இந்த டிசைன் போடும்போது 1 2 1 1 2 1 அந்த ரேஷியோவில் போட்டோம். அப்போ இன்னைக்கு போடுற டிசைன் வந்து உங்களுக்கு 1:1 அந்த ரேஷியோவில் இந்த டிசைன் போட போகிறோம். இது வந்து உங்களுக்கு சின்ன ரவுண்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மாடல் போட்டு வச்சுருக்கேன். இது எப்பவுமே ஒரு மாடல் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து 1 2 3 4 இது வந்து நம்மளுக்கு நேராக இப்படி நேராக போகாது. 1 2 3 4 ஜிக்ஜாக்காக இப்படி போட்டு இப்படி வந்து இப்படி வரும். இப்படி வரும். அப்போ 1 2 3 ஒரு தடவைக்கு 2 தடவை என்னால் 1 2 3 4 தான் போகிற ஃபோர் ஒயிட்டு டூ ப்ளூ கலரு அப்புறம் 1 ஒயிட்டு அப்புறம் 2 ப்ளூ அப்புறம் 1 2 3 4 ஒயிட்டு இந்த கடைசி கார்னர் பாசியும் நம்ம ஒயிட்டே கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம இது டைமண்ட் ஷேப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இதை வந்து ரெட்டாக போட்டுடலாம். ஏன்னா ரெட் இங்கே மேட்சாக இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, அதனால கொஞ்சம் மேட்சிங்காகவும் இருக்கும். பண்ணிங்களா? இது ஃபஸ்ட்டு போடுறதுக்கு இந்த அளவுக்கு பார்த்துட்டோம். பார்த்துட்டு இதுதான் செகண்ட் பாசியில் ஃபஸ்ட்டு ஒயிட்டில் ரிட்டர்ன் ஆப்போசிட் சைடில் இப்படி போகணும். அப்புறம் 1 2 3 3 ஒயிட்டு அப்புறம் இங்கே வந்து 1 2 ப்ளூ வரணும். அப்போ இங்கே அடுத்தது வந்து நம்மளுக்கு இங்கே இது ஜாயின் பண்ணிடுறோம். இந்த இதில் இப்போ இப்படி வந்து 2 போட்டு இந்த ஒயிட்டில் ஜாயின் பண்ணிடுறேங்க. போட்டு பண்ணி இந்த ஒயிட்டு அடுத்தது 2 ப்ளூ இந்த 1 2 ப்ளூ இது ஈஸியாக 2 ஸ்டெப்பு தான். அடுத்தது போட்டுடலாம் இங்கே ஒயிட் வந்து 1 2 3 இன்னொரு ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி இருக்கனால இது இங்கேயே பார்த்து கூட நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இங்கே போடுறதுக்கு இது லாஸ்ட் வந்து ஜாயிண்ட் பாசி. அப்போ இங்கே 3 போட்டால் போதும். டைட்டாக போட்டாலே ரொம்ப பட்டிங்க ரெட் கலர் வந்து 1 2 3 4 5
பாசி நமக்கு இந்த ஒயிட் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட்டில் போகணும். இந்த இடம் போட்டோம், இந்த இடம் போட்டோமா அடுத்தது இந்த ஸ்டெப்பு 1 2 3 4 5 ஒயிட் பண்ணியிருந்தோம். இந்த இந்த இடம் இந்த இடம் போடுறோம் 5 ஒயிட்டு. நம்ம எண்ண வேண்டியதே இருந்தால் ஒயிட்டில் கொடுத்துட்டு போயிடலாம். முடிச்சா பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு, இந்த சைடு நமக்கு அழகாக வந்துருச்சு. இந்த இடம் இந்த ரெட்டு 1 2 3 4 5 பார்த்துட்டோம் இங்கே. அப்புறம் இந்த ஜாயிண்ட்டுக்கு 1 2 3 3 ஒயிட்டு 1 2 3 3 ஒயிட்டாச்சு. அடுத்ததில் வந்து சென்டர் பாசி, நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஜாயிண்ட்டு இந்த இந்த ஒக்க ரெண்டு இந்த ஒக்க ரெண்டு இருக்கா அவங்களுக்கு, இந்த சென்டர் பாசி. டவுட்டுக்கு அதுவும் பார்த்துக்கலாம், ஏன்னா அடுத்த பாசியில் கொடுத்துட்டோம் பிரிக்கணும். அப்புறம் போட்டுட்டேன் இந்த இடம் போட்டோம். அப்புறம் இங்கே வந்து 1 2 3 ஒயிட்டு 2 ரெட்டு ஒயிட்டு போட்டாச்சு. அடுத்து 1 2 போட்டு இங்கே ஜாயிண்ட் பாசியில் தான் வரும். இது இன்னர், இது இந்த ரெட்டு இன்னர் ரவுண்டு, இது ஜாயிண்ட்டு தேர்டு. இந்த ஜாயிண்ட் பாசியில் தான் அப்படி பார்க்கணும். போட்டு வந்துருச்சு, இந்த இடம் போட்டாச்சு. இப்போ இங்கே அடுத்தது இன்னர் ரவுண்டுக்கு 1 2 1 2 3 வைட்டேன். இன்னர் ரவுண்டு ரெட்டு 2 1 2 2 போட்டுக்கோம். ஒயிட் வந்து 1 2 3 1 2 3 மட்டுமா போட்டுட்டேன். ஒயிட் போட்டாச்சு, இந்த ஒயிட்டில் கோக்கணும். வச்சுக்கிட்டா இங்கே வந்துட்டோம், இதெல்லாம் வந்தாச்சு. இங்கே முடிச்சு பார்த்தா பார்த்திங்களா 1 2 ப்ளூ ஒரு ஒயிட்டு 2 ப்ளூ ப்ளூ கலர் 1 2 போட்டுட்டு இங்கே உங்களுக்கு இந்த ஒயிட்டில் கடைசியில் இந்த இடம் வரும். இங்கே இந்த இடம் உங்களுக்கு எண்ண வேண்டியதே இல்லை, லாஸ்ட் பாசி தான் ஒயிட்டு போட்டுட்டுமா. இதில் வந்து 1 2 3 இங்கே 3 பாசி 1
போடுவோம். த்ரீ லாஸ்ட்டு அந்த ரெட் கலரை, நீங்கள் ரெட் கலர் போடுறதுனாலும் போடலாம், இந்த ப்ளூ கலரை போடுறதுனாலும் போடலாம். எதாவது அதுக்கு இதுக்கு அதுக்கு ஒன்று மேட்சாக இருக்கட்டும். இந்த பக்கம் வந்தாச்சா உங்களுக்கு, இங்கே இந்த இடம் வந்திருக்கும் இல்லையா, இந்த இடம் வந்திருக்கும். இப்போ 1 2 3 1 2 த்ரீ ஒயிட்டு 2 ப்ளூ 1 2 3 1 2 ரெண்டு ப்ளூ கொடுத்துட்டுமா, கொடுத்துட்டு இந்த சென்டர் இந்த ஒயிட்டில் தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு நம்ம என்ன வேண்டியதே இல்லை, சென்டர் பாஸ் கரெக்டாக தெரியும். அட்டாச் அடுத்தது சேம் இந்த இடம் போட்டோம் இல்லையா, இந்த இடம் வந்துட்டோம் 2 ப்ளூ த்ரீ ஒயிட்டு 1 2 3 ஒயிட் போட்டதுனா இந்த ஜாயிண்ட் பாசி இதில் தான் பார்க்குறோம். இந்த இந்த இடம் சேம் இதே இடம், நம்ம இதையே பார்த்து போடலாம். போட்டுட்டு அடுத்தது இன்னர் ரவுண்டு வந்துருச்சு உங்களுக்கு, சேம் இதே மாதிரி இந்த இடத்துல இப்படி போட்டுட்டு நீங்கள் கண்டினியூஸாக அப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். நீங்களும் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை, பை பை.